ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் தயிர் இருக்கா? தயிர் இருந்தால் மட்டும் போதும், இந்த ஃபேஸ் பேக்கை ஈஸியாக ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணலாம், என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் ஃபேஸ் நல்லா அழகாக ப்ரைட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ வந்து இந்த பேக் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கர்டில் வந்துட்டு நிறையாவே நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் கர்டு வந்துட்டு ஃபேஸில் போட்டிங்கன்னா ஸ்கின்னோட எலாசிட்டியை மெயின்டைன் பண்ணும், போர்ஸ்லாம் டைட்டட் பண்ணும். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு தயிர் எடுத்துக்கலாம். தயிர் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்கின் க்ளோ கொடுக்கும், ஃபேஸை நல்லா ப்ரைட்டன் பண்ணும். அதுக்கப்புறம் லெமன் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி 1/2 லெமன் எடுத்துக்கிறேன். ஏன்னா டேன் இருந்தாலுமே உங்களுக்கு லெமன் அண்ட் தயிர் வந்துட்டு ஒரு நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக எவ்வளோ டேன் இருந்தாலுமே இதை நீங்கள் ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஃபுல்லாக டேன் வெயிலில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வர டேன் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி 1/2 லெமன் வந்து நல்லா பிழிஞ்சி விட்டுக்கோங்க. லெமனும் வந்துட்டு ஸ்கின்னை வந்து நல்லாவே லைட்டன் பண்ணும், ஃபேஸில் இருக்க மார்க்ஸ் எல்லாம் நல்லாவே லைட்டன் பண்ணும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறமேல் வந்துட்டு நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக் வந்துட்டு போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணவே கூடாது, ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணக்கூடாது. கடல மாவு இல்லைனா பைத்தமாவு இருந்தால் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏன்னா அது போட்ட ஒரு பிரயோஜனமே நமக்கு இல்லாமல் போயிடும், ஃபுல்லாக அதோட எஃபெக்ட் போயிடும். அதனால தான் சொல்கிறேன். மறக்காமல் இந்த பேக் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.